ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பூண்டு தோலில் வந்து பார்த்திங்கன்னா தலையணை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பூண்டு தோல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூண்டு உரிக்கிறப்ப யூஸ் பண்ணுற தோல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பூண்டு புதுசாக வாங்கும்போது அதனுடைய ஸ்கின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வைப்போம். அந்த தோல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பூண்டுடைய கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி மாதிரியும், மேல் பக்கம் நல்லா ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாஃப்டாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 3 மாதமாக நான் வந்து சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதில் எப்படி தலையெண்ணெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தலையணை கவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டன் வேஷ்டி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷனில் கொடுத்தது தான், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு டவல், சாஃப்டான டவல் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேஃபில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தலகணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ 3 பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு மட்டும் கேப் விட்டுட்டு 3 பக்கமும் 2 2 ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பக்கமும் நல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நான் மேல் பக்கமாக இந்த துணியை வந்து திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இப்போ நம்ம ஒன் சைடு கேப் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு தோலை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. பூண்டு தோலில் மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தோல்லையும் நம்ம இந்த மாதிரி தலையணை செய்யலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் தூங்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி, இரும்பல், அப்புறம் பெரியவங்களுக்கு தலைவலி, நீர்க்கோர்த்தல் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி தலையணை யூஸ் பண்ணி நம்ம தூங்கினோன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நல்லா நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும். இப்போ எல்லா பூண்டு தோல்லையும் நம்ம உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒன் சைடாக நம்ம மடித்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி, தலைபாரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பில்லோவை சூப்பராக யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பில்லோ வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த பாடி ரொம்பவே ஹீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சீட்டில் வந்து இந்த பில்லோ வச்சுட்டு நம்ம இது மேலே உட்காந்து நம்ம கார் ஓட்டணுன்னா அந்த ஹீட்டெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணும். அதோட ரொம்ப நேரம் தையல் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் இந்த சேர்லேயே உட்காந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பில்லோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம உட்காந்து வேலை பார்த்தோன்னா ஹீட்டெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக குறையும். இப்போ இந்த தலையணையை நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அழுக்காயிடும். அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வேஸ்ட்டு சர்ட் ஒன்று நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேஸ்ட்டு சர்ட்டு, நைட்டி, இல்லைன்னா வேஸ்ட்டு கிளாத் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சட்டில் வந்து காலர் பகுதியும் கைப்பகுதியும் விட்டுட்டு கீழே இருக்கிற பகுதியை நான் பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சட்டையோட உள்பக்கமாக நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் பார்த்துக்கிங்கன்னா க்ளோஸாக தான் இருக்கும். இந்த 2 பக்கம் மட்டும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சர்ட்டோடைய 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் இருக்கிற இந்த பட்டனை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக பில்லோ கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டு தோல் தலையணையை இதில் நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக மாட்டி விட்டுக்கலாம். இப்போ தலையணை நல்லா நம்ம உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டனை நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து தலையணை கவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்போ உங்களுக்கு அழுக்காகுதோ அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த பில்லோ கவரை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பூண்டு தோல் வந்து பார்த்திங்கன்னா தலையணைக்கு மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு தோலில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வர வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். பார்க்காதவங்க ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.